ஹாய், ஹலோ சார். நம்ம இப்போ இந்த வீடியோவில் நம்ம பாண்டிச்சேரி கவர்மெண்ட் எக்ஸாமில் முக்கியமாக போலீஸில் டிக்னாமெட்ரி ஒரு முக்கியமான கொஸ்டின் ஏரியா. இதுக்கு முன்னாடி வீடியோவிலையும் டிக்னாமெட்ரி பார்த்துருப்போம். அந்த கொஷனுக்கும் இந்த கொஷனுக்கும் ஒரு சின்ன ஆங்கிள் மட்டும் மாற்றியிருப்போம். அதுதான் இங்கே இங்கே ரோஸ் கலர்லாம் கரெக்டாக அண்டர்லைன் பண்ணி காட்டியிருக்கோம். ஓகே, கண்டிப்பாக நீங்கள் இதை பார்க்கணும். எஸ் ஓகே சார், நம்ம இப்போ கொஷனுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷினை ஒரு முறைக்கு ரெண்டு முறை நல்லா படித்து பாருங்கள். ஒரு போர் விமானம், ஒரு போர் ஜெட் விமானம் கிடைமட்டமாக பறந்து பூமியில் உள்ள ஒரு சிறு இலக்கை தாக்க வேண்டும். அவ்விலக்கை விமானி 30 டிகிரி இறக்க கோணத்தில் பார்க்கிறார். 100 கிலோமீட்டர் பறந்த பின்பு மீண்டும் அதே இலக்கை 60 டிகிரி இறக்க கோணத்தில் பார்க்கும்போது அந்த நேரத்தில் ஜெட் விமானத்துக்கும் இலக்கிற்கும் உள்ள தொலைவு யாது? எஸ் ஒன்றும் இல்லை சார், இங்கே பிங்க் கலரில் அன்லைன் பண்ணியிருக்கிறத பாருங்கள், 60 டிகிரின்னு இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு முன்னாடி சம்மில் இது 120 டிகிரின்னு இருக்கும். அவ்வளோதான் அந்த கொஷனுக்கும் இந்த கொஷனுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம். ஸோ கொஷின் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி பிக்சர் போகணும்னா, ஒரு விமானம் வானத்தில் பறந்துக்கிட்டு இருக்கு, கிடைமட்டமாக பறந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது விமானம் பார்க்குதுன்னா இப்படி தான் பார்க்கும், கிடைமட்டமாக. ஓகேவா? எஸ் கிடைமட்டமானால் இப்படி ஸ்ட்ரெயிட் கோடாக போயிட்டுருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு அந்த விமானம் பார்க்குது, கீழே இருக்கக்கூடிய ஒரு இலக்கை பார்க்குது, ஏதோ இலக்கை தாக்கணும். அப்படி தாக்கும்போது போர் விமானிகள்லாம் லாக் பண்ணுவாங்க இல்லையா, முக்கியமாக இந்த ஹாலிவுட் படத்தெல்லாம் காட்டுவாங்க பாருங்க. அப்படி பார்க்குறப்ப அந்த இங்கே பாருங்க, இந்த விமானின்றதும் விமானம்ன்றதும் ஒன்று தான். விமானி பார்க்கறது தான் விமானம் பார்க்கறது. ஸோ அவங்க சும்மா நம்மளை குழப்பதுக்காக விமானி விமானம் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, ரெண்டும் ஒன்று தான். எஸ் ஒரு இலக்கு கீழே பார்க்குதுன்னா விமானம் பார்க்குதுன்னு தான் சொல்லணும், இல்லை விமானி பார்க்குதுன்னு தான் சொல்லணும். ஓகே, ஃபஸ்ட்டு 30 டிகிரியில் கொடுத்துருக்காங்க. இறக்க கோணம்னா கீழே பக்கம் பார்க்குதுன்னு அர்த்தம், இந்த பக்கமாக. எஸ் 30 டிகிரியில் பார்க்குது. அதுக்கப்புறம் 100 கிலோமீட்டர் பறந்து போயிடுச்சு, ஸ்ட்ரெயிட்டாக 100 கிலோமீட்டர் பறந்து போனதுக்கப்புறம் அந்த 100 கிலோமீட்டருக்கு அப்புறம் இதே பொருளை கீழே பார்க்குது, அதாவது மேலேருந்து கீழே பார்க்குது, 60 டிகிரி இறக்க கோணத்தில் பார்க்குது. இப்படி பார்க்கும்போது இந்த விமானத்துக்கும் இங்கே கீழே இருக்கக்கூடிய இலக்கு, இதை தான் நம்ம இலக்குன்னு சொல்கிறோம், இந்த இலக்குக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன, இந்த தொலைவு என்ன அப்படின்றதான் கேட்குறாங்க. இந்த தொலைவு என்னன்னு தான் கேட்குறாங்க. இவ்வளோ தான் கொஸ்டின். இப்போ இதை நம்ம சைன் ஃபார்முலா படி எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த முக்கோணத்தை கொஞ்சம் தெளிவாக போட்டுக்குவோம். எஸ் அந்த 100 கிலோமீட்டர் அப்படின்னு போட்டுக்கிட்டேன், இங்கே இலக்கை இப்படி போட்டுக்கிட்டேன். ஓகே, இது 30 டிகிரியில் பார்க்குறாங்க, இது 60 டிகிரியில் பார்க்குறாங்க, இது என்னன்னு நமக்கு தெரியல, அப்படியே விட்டுடுங்க. இதுதான் நமக்கு கொஸ்டின், இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதை பற்றி எதுவும் பேசவே இல்லை, இந்த பக்கத்தை பற்றி எதுவுமே பேசலை, சரி விட்டுருங்க. இப்போ நம்ம பேர் வச்சுக்கலாம், ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் பேர் வச்சுக்கலாமா? நம்ம ஏபிசிடி எங்கே வேணாலும் குறிச்சிக்கலாம். ஓகே, அது நம்ம விருப்பம்தான், ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு நான் குறிச்சிக்கிட்டேன். ஓகே, இந்த சுமால் ஏவுக்கு ஆப்போசிட், அதாவது இந்த கேபிட்டல் ஏவுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் சுமால் ஏன்னு சொல்லியிருக்கேன், கேபிட்டல் பிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் சுமால் பின்னு சொல்லியிருக்கேன், கேபிட்டல் சிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் சுமால் சின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம சைன் ஃபார்முலாவை இதில் எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கணும். ஸோ ஒட்டு மொத்தமாக ஃபார்முலா என்ன, சுமால் ஏ டிவைடட் பை சைன் கேபிட்டல் ஏ, ஸ்மால் பி டிவைடட் பை சைன் கேபிட்டல் பி, ஈக்குவல் டு ஸ்மால் சி டிவைடட் பை சைன் கேபிட்டல் சி, ஈக்குவல் டு 2R சொல்லுவோம். இதுதான் டோட்டல் ஃபார்முலா. எஸ் இப்போ ஆனால் இந்த சம்மளை நம்ம எதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஏ தானே வேணும் ஸ்மால் ஏ, இந்த ஏவுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஸ்மால் ஏ, அப்போ இந்த டைமை சூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது சி கொடுத்துருக்காங்க, நமக்கு பியை நமக்கு தெரியாது, அதனால் அதை விட்டுடுங்க. சி மட்டும் கொடுத்துருக்காங்க, அப்போ இந்த சி டைம் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிக்கிட்டு பார்த்தா என்ன எழுதலாம், ஸ்மால் ஏ பை சைன் கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு ஸ்மால் சி பை சைன் கேபிட்டல் சி, அவ்வளோதான். இந்த ரெண்டே டேம் போதும், இந்த ரெண்டு டேமை வச்சு நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்களேன். ஃபஸ்ட்டு ஸ்மால் ஏன்றது என்ன நமக்கு தெரியாது, இதை தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸ்மால் ஏ அப்படியே இருக்கட்டும். சைன் கேபிட்டல் ஏன்றது என்ன, கேபிட்டல் ஏ தான் 30 டிகிரி, இங்கே 30 டிகிரி போட்டுட்டேன். ஓகே, ஸ்மால் சி என்ன, அதுதான் 100 கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க, 100 போட்டுட்டேன். அப்போ கேபிட்டல் சி என்ன, இதை நம்ம கண்டுபிடிக்கணும்ல. முக்கோணத்துடைய 3 பக்கத்துடைய கூட்டுதல் 180 சொல்லியிருக்கேன், 2 பக்கத்தை கூட்டினா 90 கிடைக்குது. ஸோ 30 + 60 எவ்வளோன்னா 90, இந்த 90 கூட இன்னும் எவ்வளோ கூட்டினா 180 கிடைக்கும், 90 கூட்டினா தான் 180 கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த 90 தான் இந்த 3வது பக்கம், முக்கோணத்தின் 3 பக்கங்களின், அதை சாரி முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் தான் 180 டிகிரி. 2 கோணம் கொடுத்துட்டாங்க, 30 டிகிரி 60 டிகிரின்னு. அப்போ இன்னொரு கோணம் என்னவா இருந்தால் 180 டிகிரி வரும், 90 டிகிரி இருந்தால் தான் 180 டிகிரி வரும், அதை தான் இங்கே போட்டிருக்கேன்.
எஸ் ஆனால் நான் அதை பக்கங்கள்னு சொல்லிட்டேன். ஸோ சாரி, அது கோணம். ஓகேவா? இப்போ இந்த ஏ பை சைன் 30, சைன் 30 அப்படியே இருக்கட்டும். இந்த பக்கம் 100 பை சி இப்போ தான் கண்டுபிடிச்சோம், எவ்வளோ 90 டிகிரின்னு கண்டுபிடிச்சோம். ஓகே, 90 டிகிரி போட்டுட்டோம். இப்போ சைன் 30 டிகிரியோடைய வேல்யூ என்ன அப்படின்றத டிக்னாமெட்ரி அந்த டேபிள் காலத்தில் நீங்கள் பார்க்கணும். சைன் 30 டிகிரி வந்து 1/2 ஆஃப் அப்படின்னு இருக்குது. 1/2 ஈக்குவல் டு 100 டிவைட் பை சைன் 90 டிகிரியோட வேல்யூ வந்து 1. ஓகே, இப்போ சிம்பிளிஃபிகேஷன் தான் சார் பண்ணணும், ஒன்றுமே இல்லை. இந்த ஏவை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோங்க. 1/2 இங்கே டினாமினேட்டரில் இருக்குது, அங்கே போனால் மல்டிப்ளிகேஷனில் போகும், அதாவது டினாமினேட்டர் டிவைடட்டில் இருக்குது, இங்கே வந்தால் மல்டிப்பிளில் வந்துடும். ஸோ இப்போ 100 × 1/2 எவ்வளோ? அது 50 தானே, அவ்வளோதான். அப்போ ஏ வந்து 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஆன்சர் 50 கிலோமீட்டர். ஓகே சார், வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ அடுத்த சம் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப பெரிய சம். இந்த சம் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சிம்பிளாக கேட்டால் இப்படி கேட்டுடலாம், இதே டாபிக்கில் கொஞ்சம் கஷ்டமாக கேட்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா கூடுதல் ரெண்டு ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் இருக்குது. நம்ம அடுத்த சம்ல பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.